அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பதிவை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆறு படை வீடு அப்படின்னு சொன்னாவே நம்ம நினைவிற்கு முதல்ல வருவது இந்த முருகப்பெருமான் தாங்க. அப்படிப்பட்ட முருகப்பெருமான் கோவிலுக்கு எந்தெந்த ராசிக்காரர்கள் சென்றால் என்னென்ன பலன் பெறுவார்கள், மேலும் இந்த திருச்செந்தூர் முருகன் கோவிலை பற்றிய பல சுவாரஸ்யங்கள் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வெற்றி வேல் வீரவேல் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிவிடுங்க. இந்த நிமிடம் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயமானது கூடிய வரவில் முருகப்பெருமானை நிச்சயமாக நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க அந்த திருச்செந்தூர் கோவில் முருகனை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோ பதிவில் நாம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட சேனலில் வரக்கூடிய ஜோதிடர்கிட்ட நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி அவங்களோட கவலைகள்லாம் தீர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அந்த ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஒருத்தரோட ரிவ்யூ பாருங்கள். ஐயா, நான் பல ஜோதிடர்களை பார்த்துள்ளேன், ஆனால் உங்களிடம் பார்த்த பிறகுதான் பல நாள் கவலை தீர்ந்தது அப்படின்னு போட்டிருக்காங்க. சென்ற வாரம் நீங்கள் சொன்னது போல் இந்த வாரம் எனக்கு வேலை கிடைத்து விட்டது அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக போட்டிருக்காங்க. அதுக்கு நன்றி தெரிவித்து உங்களுக்கு ஃபோன் பண்ண இப்போ நீங்கள் வந்து எடுக்கலை, அவ்வளோ பிஸியாக இருந்தீங்க அப்படின்னு மெசேஜும் போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு உண்மையான ஜோதிடர்கிட்ட நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருங்க, நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். அதாவது சில ராசிக்காரர்கள் இந்த திருச்செந்தூருக்கு சென்று முருகனை வழிபாடு செய்யும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளில் இரண்டாவது படைவீடாக பக்தர்களால் அன்பாக அழைக்கப்படக்கூடிய கோவில் தான் இந்த திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில். முருகப்பெருமானின் கோவில்கள் அனைத்திலுமே மலை மீது இருக்கும் நிலையில் கடலுக்கு அருகில் உள்ள தலம் என்பதால் இந்த கோவிலுக்கு என்ற தனி சிறப்புகள் கண்டிப்பாக இருந்துட்டு வருது. தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து கடல் நீரில் நீராடி முருகப்பெருமானை தரிசனம் செய்துவிட்டு தான் சென்றுட்டு இருக்காங்க. அதே போல் இந்த கோவிலுக்கு தமிழகம் மட்டுமல்லாத வெளி மாநிலங்களில் இருந்தும் தினமும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், திரைப்பிரபலங்கள், முக்கிய பிரபலங்கள் வருகை தந்துட்டு தான் இருந்துட்டுருக்காங்க. மேலும் முருகப்பெருமான் சூரபத்மனை அழிக்க தேவர்களின் குருவான குரு பகவான் ஆலோசனைகளை வழங்கினார். அவருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இந்த தலத்தில் தனக்கு நிகரான அனைத்து மரியாதைகளும் குரு பகவானுக்கு உண்டு என்று அருள் புரிந்தார் முருகப்பெருமான். இவ்வாறு அவர் அருள் புரிவதோடு மட்டுமல்லாமல் அங்கு அவர் குரு பகவானாக அமர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அருள் பாலிக்கிறார். இதுவும் இந்த ஸ்தலத்தினுடைய முக்கிய சிறப்பம்சமாக கருதப்படுது. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஏற்றத்தை சந்திக்க வேண்டும் என்றால் அவருக்கு குரு பகவானின் நல்லாசை நிச்சயமாக தேவை அப்படின்னு வேத சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. அத்தகைய அருளை கொடுக்கக்கூடிய புண்ணிய ஸ்தலமாக இந்த திருச்செந்தூர் விளங்கிட்டு வருது. இத்தனை சிறப்புகள் கொண்ட திருச்செந்தூரில் உள்ள முருகப்பெருமானை 12 ராசிகளும் வழிபட்டு பலன் அடையலாம் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பாக மிதுனம், கடகம், துலாம், விருச்சகம், கும்பம், மீனம் ஆகிய 6 ராசிக்காரர்களும் வழிபட்டு வந்தாங்க அப்படின்னா அவர்களுடைய வாழ்க்கையில நினைத்து பார்க்க முடியாத அளவு மாறிவிடும் என்றும் சொல்லப்படுது. அதிலும் இந்த ராசிக்காரர்கள் இவர்களுடைய ஜென்ம நட்சத்திர நாளன்று இந்த ஆலயத்திற்கு வந்து செல்லும் பொழுது அதனுடைய பலன்கள் அபரிவிதமான பலன்களாகவே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல தூத்துக்குடி மாவட்டத்தில் மன்னார் வளைகுடா அண்டி அமைந்துள்ள இந்த கோவிலில் சென்னையில் இருந்து 600 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. சங்க இலக்கியங்களிலும் சிலப்பதிகாரத்திலும் குறிப்பிட்டுள்ள இந்த கோவில் 2000 மற்றும் 3000 ஆண்டுகள் வரை பழமை கொண்டதாகவும் பார்க்கப்படுது. முருகப்பெருமானுக்கு கடற்கரை ஓரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரே கோவில் இது மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இந்த கோவில் அமர்ந்துள்ள இடமானது திருச்சி அடைவாய் என்று முன்னோர்கள் அழைக்கப்பட்டு வந்திருக்காங்க. மேலும் இந்த கோவிலின் தல வரலாற்றில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவர்கள் தங்களை தொந்தரவு செய்யக்கூடிய சூரபத்மனை அழிக்கும்படி சிவனிடம் முறையிட்டார்களாம்.
அவர்களது வேண்டுதலைகளை ஏற்ற சிவன் தன் நெற்றிக்கண்ணில் இருந்து 6 பொறிகளை உண்டாக்கினார். அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றியிருக்காரு. பின் சிவபெருமானின் கட்டளைகளை ஏற்று சூரபத்மனை அழிக்க இங்கு வந்திருக்கிறாரு. இந்த வேளையில் முருகப்பெருமானின் தரிசனம் வேண்டி தேவர்களும் குருவான வியாழ பகவானும் இந்த தலத்தில் தவமிருந்திருக்காங்க. அவர்களுக்கு காட்சி தந்த முருகப்பெருமான் இந்த இடத்திலே தங்கிவிட்டாரா? அவர் மூலமாக அசுரர்களின் வரலாற்றையும் தெரிந்து கொண்டார். அப்பொழுதுதான் படைத்தளபதியான வீரபாகு சூரபத்மனிடம் தூது அனுப்பினார். அவன் கேட்கவில்லை. பின்பு முருகன் தன் படைகளுடன் சென்று அவனை வதம் செய்தார். வியாழ பகவான் முருகனிடம் தனக்கு காட்சி தந்த இந்த இடத்திலேயே எழுந்தருளும்படி வேண்டிக் கொண்டாராம். அதன்படியே முருகனும் இங்கே தங்கினார். பின்பு வியாழ பகவான் விஸ்வகர்மாவை அழித்து இங்கு கோவில் எழுப்பினார். முருகன் சூரனை வெற்றி பெற்று ஆட்கொண்டதால் இவர் ஜெயந்திநாதர் அப்படின்னு அழைக்கப்பட்டாரு. பிற்காலத்துல இந்த பெயரே செந்தில்நாதர் என மருவியது. அது மட்டுமில்லாமல் முருகனுக்குரிய 6 படை வீடுகளில் திருச்செந்தூர் மட்டும் கடற்கரையிலும் பிறகு 5 மலைக்கோவிலாகவும் அமைய பெற்றிருக்கு. 157 அடி உயரம் கொண்ட இந்த கோவிலின் கோபுரம் 9 தளங்கள் கொண்டதாகவும் அமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டுமில்லாமல் முருகப்பெருமான் சூரனை ஆட்கொண்ட பின்பு தனது வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சிவபூஜை செய்திருக்கிறார். இந்த கோலத்திலேயே முருகன் வலக்கையில் தாமரை மலருடன் அருள்கின்றார். தலையில் சிவயோகி போல ஜடா மகுடமும் தரித்திருக்கிறார். இவருக்கு இடது பின்புறம் சுவற்றில் ஒரு லிங்கம் இருக்கு. இவருக்கு முதல் தீபாராதனை காட்டிய பின்பே முருகனுக்கு தீப ஆராதனைகள் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் சண்முகர் சன்னதியிலும் சுவாமிக்கு பின்புறம் லிங்கம் இருக்கிறது. இவ்வாறு லிங்கங்களும் இருளில் உள்ளதால தீபாராதனை ஒளியில் மட்டுமே இந்த லிங்கங்களை நம்மளால் காண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டுமில்லாமல் முருகன் சன்னதிக்கு வலது புறத்துல பஞ்சலிங்க சன்னதியும் இருக்கு. இவர்களை மார்கழி மாதத்துல தேவர்கள் தரிசிக்க வருவதாக ஐதீகமா சொல்றாங்க. சிவனுக்குரிய வாகனமான நந்தியும் முருகனுக்கு எதிரே இந்திர தேவ மயில்களும் மூலஸ்தானத்தில் எதிரே இருக்கு. அது மட்டுமல்லாமல் இங்கு பங்குனி உத்திரம், திரு கார்த்திகை, வைகாசி விசாக்கம், கந்த சஷ்டி முருக தலங்களில் கந்த சஷ்டி விழா 6 நாட்களிலே நடக்கும். சில தலங்களில் சஷ்டிக்கு மறுநாள் முருகன் திருக்கல்யாணத்துடன் சேர்ந்து 7 நாட்கள் நடக்கும். ஆனால் திருச்செந்தூர் சஷ்டி விழா முதல் 6 நாட்கள் சஷ்டி விரதம், சூரசம்ஹாரம், 7 நாட்களில் முருகன் தெய்வானை திருக்கல்யாணம், அடுத்த 5 நாட்கள் சுவாமி திருக்கல்யாண கோலத்தில் ஊஞ்சல் சேவை என விழாக்கள் 12 நாட்கள் கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டுமில்லாமல் இங்கிருக்கக்கூடிய திருச்செந்தூர் நாளிக்கிணறு என்பது தமிழகத்தில் உள்ள மிகவும் புண்ணியமான தீர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தீர்த்தம் கடலுக்கு மிக அருகில் இருந்தாலும் இதன் நீர் இனிப்பு சுவை கொண்டுள்ளதாகவும் இருக்கு. மேலும் இதன் அளவு அள்ள அள்ள குறையாத நீர்நிலையாகவும் திகழ்ந்துட்டு வருது. இது பக்தர்களிடையே ரொம்பவே அதிசயமான காட்சியாகவும் சொல்லப்படுகிறது. அதே போல இந்த திருச்செந்தூர் கோவிலின் ராஜகோபுர வாசல் ஆண்டு முழுவதும் அடைக்கப்பட்டு தான் இருக்கும். இந்த ராஜகோபுரம் எப்பொழுது திறக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு தெய்வானை திருமண நாளில் மட்டுமே இந்த ராஜகோபுரமானது திறக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் கோவிலில் அமைந்திருக்கக்கூடிய சண்முக விலாச மண்டபம் 120 அடியையும் கொண்ட உயரமும், 60 அடி அகலத்தையும், 124 அடி தூண்களையும் கொண்டுள்ளதாகவும் சொல்லப்படுது. அதே போல திருச்செந்தூர் முருகன் கோவிலில் உச்சிக்கால பூஜைகள் நடந்து முடிந்ததும் மணி ஒலிக்கப்படும். இந்த ஆலயத்தின் மணியானது 100 கிலோ எடைகளை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆலய மணியானது கோவில் கோபுரத்தின் 9 அறையில் வைக்கப்பட்டிருக்கு. கோவிலின் எதிரே 2 மைல்களும் ஒரு நந்தி பகவான் சிலையும் அமைக்கப்பட்டிருக்கு. 2 மைல்களில் முதல் மயிலானது இந்திரனும், 2வது சூரபத்மன், 3வது பஞ்ச லிங்கங்களின் வாகனமாக இருக்கக்கூடிய நந்தி பெருமான் ஆவார். மேலும் இந்த திருச்செந்தூரில் 2 கடவுள்கள் அருள்பாலித்து வருகிறார்கள். முதற் கடவுளான சண்முகர், 2 கடவுளான பாலசுப்ரமணிய சுவாமி என 2 கடவுள்கள் அருள் தந்து கொண்டிருக்காங்க. பாலசுப்ரமணிய சுவாமி கிழக்கு திசையை நோக்கியும், சண்முகர் தெற்கு திசையை நோக்கியும் அருள் தராங்க. மேலும் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய பாலசுப்ரமணிய சுவாமிக்கு பூஜைகள் செய்த பின்னர் தினமும் வெண்ணிற ஆடை மட்டுமே சாற்றப்படுகிறார்கள். சண்முகருக்கு தினமும் பச்சை நிறம் கொண்ட ஆடைகளை அணிவித்து வருகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவில் இந்த திருச்செந்தூர் கோவிலுக்கு எந்தெந்த ராசிக்காரர்கள் போனால் என்ன விதமான மாற்றங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் பெற முடியும் என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் நாம் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்போம். இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் அமைய பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணிவிடுங்க.
எந்த நிமிடம் நீங்கள் அந்த முருகப்பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் கூடிய வரவில் அந்த முருகப்பெருமானின் அருளாசியோடு நிச்சயமாக நடக்கும். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமா உடனுக்குடனே வந்து சேரும். தேங்க்யூ.